السلام عليكم ورحمة الله وبركاته. سفر الكل ينكتكرا دولا ان دال ان ابدين كتكرا دولا ان سلوكي ان دارب شلي برتوريكم على ஒரு நாட்டை குறிப்பதற்கும் அல்லது ஒரு ஆட்சியை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும். உதாரணமாக தௌலத்துல் இஸ்லாமியான்னு சொல்வார்கள், இஸ்லாமிய ஆட்சியை குறித்து சொல்வார்கள். இது இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேரா என்று பார்த்தால் இது எதனை குறித்து சொல்கிறார் என்றால் இன்றைக்கு ஹிலாபத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் பல அமைப்புகள் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்வது இஸ்லாமிய தௌலாவை ஏற்படுத்த வேண்டும், தௌலத்துல் இஸ்லாமிய இஸ்லாமிய ஆட்சி அதிகாரங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று இப்படி போராடுகிறார்கள் என்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தித்தான் இப்படியான கேள்விகள் கேட்கப்படுகிறது. பொதுவாக வந்து தௌலாத்துல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு பொதுவான ஒரு விதி. ஏனென்றால் குர்ஆனையும் சுன்னாவையும் உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபௌலாய் கௌமுல் காஃபிரூன். ஆர் அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், பாசிக்கிங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஆட்சி அதிகாரம் அல்லாஹுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைகளாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிய ஒரு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு முனைய வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகள் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது இஸ்லாமிய அங்கீகாரமாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த தௌலா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறது. எனவே தௌலா என்று சொல்லி மார்க்கத்தில் எந்த விதமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கன்செப்ட், ஒரு கருத்து கிடையாது. அது தனியாக வருகிற போது எதுவுமே கிடையாது. இப்படி இஸ்லாமிய தௌலத்தில் இஸ்லாமியா இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்கிற வருகிற போது தான் அது தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்படித்தான் அது அந்த ஒரு அரபு சொல்லாக இருக்கின்றபடினால் அதை அப்படித்தான் நாங்கள் உலக வழக்கங்களோடு தொடர்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது.